ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் அப்டேட்டில் டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துட்ருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா சைட்வேஸ். ஒரு சிலருக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கலாம், ஒரு சிலர் வந்து ஆவரேஜ் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, எஸ்எல் ஹிட் பண்ணவங்க ரியல் அக்செப்ட் ஒத்துக்குங்க. ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க, கண்டினியூவாக இதே மாதிரி மூவ் ஆகும்னு நினைக்காதீங்க. மேபி உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் போகிறது உங்களுக்கு பயங்கர லாஸ் ஆகும். ஓகே, அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நிஃப்டி 50 இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இன்சைட் கேனல் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போது டே சார்ட்டோடைய கேனல் இது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு ஜோனில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. எப்போதுலேருந்து அப்படின்னா டிசம்பர் 23ஆம்தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மூமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைசியாக இந்த ஒரு நாலு நாளாக மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மூமெண்டம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது லிட்டில் பிட் மூமெண்ட், அதுக்கு தேவை என்னவோ அந்த 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லு சைடு வேஸ்ல இருக்குது. இதுக்கு நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து மேலே அப்பர் சைட் டென் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இங்கேருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேட்ச் பண்ணலாம். இந்த டென் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இந்த டென் லைன் கட் ஆகிடுச்சுன்னா ஏன்னா இதோட ஹையை வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிருக்கோம். ஹிட் பண்ணுறதுக்காக மேலே போயிட்டு இங்கே ரெஜிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும், இங்கே ப்ரைஸ் ட்ராவலாக ரிஜெக்ட் ஆகாத வெயிட் பண்ணால் அங்கே போய் பார்க்கலாம் இந்த லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லை நமக்கு பாட்டம் சைடு இந்த இங்கே சப்போர்ட் இல்லை, இந்த சப்போர்ட்டை கட் ஆகிடுச்சு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஜிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இன்ஸ்டன்ட் ரெஜிஸ்டன்ஸ் இங்கே ஒர்க் ஆகும். அது 80,020 நம்ம நேற்று பேசியிருந்தோம் இல்லைங்களா, சேம் அதே தான். ஓகே, அது வந்து இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நிஃப்டி 50 ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா மேலே இந்த எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆகும். இந்த லோயர் சைட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்து 18,025 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு சில விஷயம் வந்து சொல்ல சொல்ல ஏற்றுக்கிறாங்க எப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி, அதாவது ஒரு லாபம் வரா மாதிரி, ஒரு ப்ராஃபிட் வரா மாதிரி, ஒரு ஒரு வீடியோ போடுறேன், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது உண்மையாக பொய்யா எதையும் அலசத்தில் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதே ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இந்த மாதிரி வரும், வேலை செய்யாது அப்படின்றப்போ அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அப்புறம் வந்து டிஸ்லைக்கும் வருது. இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கடைசி வேலை உங்களால் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண முடியாது. இது வந்து எது மார்க்கெட் எது கொடுக்குதோ அதை ஏற்றுக்கிட்டால் தான் வந்து நீங்கள் ரொம்ப நாள் நிற்க முடியும். ஓகேங்களா, இல்லை இல்லை இது சரியில்லது, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. நீங்கள் வேணும்னா என்னோட சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேறு சேனலில் போய் 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி யாருனா கொடுத்தாங்கன்னா வாங்கி நீங்கள் கொடிஷன் ஆகுங்க, வேணான்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணி, ஏன்னா 1000 பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா இருந்தாலும் அந்த 5 பேர் லைக் பண்ணும் மனசில் வந்து ஒரு ஷார்ப்பாக குத்தும். ஏன்னா அவ்வளோ நம்ம எஃபர்ட் பண்ணி ஒரு ரியாலிட்டி பற்றி நம்ம பேசிட்டு வரோம், கிட்டத்தட்ட 5 வருஷமாக பேசிட்டு வரோம். அந்த ஒரு சிலருக்கு ஒன்றும் நம்ம வீடியோ பிடிக்கலன்னா அவங்க போயிடலாம் பரவாயில்ல. அதுக்கு வீடியோக்குள்ளவும் இருந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு அதுவும் கூடவே இருப்பாங்க பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறேன்னா விட்டுட்டு வேறு வீடியோ பாருங்கள். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய சேனல்லாம் இருக்குது, நீங்கள் டெய்லி கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி லாபம் ப்ராஃபிட் லாபம்லாம் போட்டிருப்பாங்க, லாபம் நஷ்டம் எல்லாம் போட்டுனே போய் டெய்லி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள். அதை பார்த்து டெய்லி 100,000 சம்பாதிங்க. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அந்த 5 வருஷமாக நம்மளுடைய உண்மையான லைக் பண்ண அந்த சொன்னேன், இப்போ மார்னிங் அப்டேட்க்கு அந்த 300 லைக்ஸ் வருது அப்படின்னா அந்த 300 லைக்ஸ் யாருடையது? நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் உங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா என்னால் அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. ஆனால் நடுவில் இருந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். நான் மார்னிங் அப்டேட் பண்ண சொல்லோட யோசனை பண்ணேன், சரி நம்ம 300 பேர் லைக் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக நம்ம வீடியோ போடலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். வீடியோ மறக்காமல் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, உங்களுடைய சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி. இது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சினாரியோ தெரியுது, அதாவது இதனுடைய புல்பேக். ஓகேங்களா, இது வந்து போல், இது வந்து ஃப்ளாக்னு எடுத்துக்கலாம், இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட், ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து ட்ரை பண்ணுது, ஆனால் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. அது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 42,500 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மட்டும் பையிங்க்கான போய் பாருங்கள்.
அபவ் க்ளோஸ் கொடுக்கல. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் வந்து அந்த ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த டென் லைன் எப்படி கண்டினியூ ஆச்சுன்னா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். எங்கே க்ளோஸ் கொடுக்கணும் அப்படின்னா 42,400 அபவ் க்ளோஸ் கொடுக்கணும். சும்மா ஷேடோ மாதிரி இது மாதிரி வந்துடக்கூடாது, க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக், அகைன் மேலே போச்சுன்னா பையிங். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி நமக்கு இருக்குது 42,100 லெவல் கடைசி சப்போர்ட் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். 42,100 பிலோ கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நமக்கு ஃபாலிங் பார்க்கலாம். 42,100 கட் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் அங்கேருந்து ஃபாலிங் பார்க்கலாம். என்னென்னா இந்த டென் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் குறையும். கீழே பாட்டம் சப்போர்ட் லைன் ஒன்று பாருங்கள், இந்த லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 42,100 பிலோ க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா செல்லிங் கன வியூ பார்க்கலாம். அது வரலும் இந்த மேலே அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா இந்த டென் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 42,400 மேலே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மேலே வந்து அந்த 42,500 இருக்கு இல்லைங்களா, இந்த லெவலெலாம் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போய்ட்டு இந்த 42,700 நம்ம பேசிட்டு போகல இல்லைங்களா, அந்த லெவலில் வந்து டச் ஆகிடும். இது பேங்க் நிஃப்டியோடைய சினாரியோ. ஓகேங்களா? இப்போது ஒரு சில வந்து என்னோட வியூ வந்து அப்படியே நடக்கணும் எல்லாம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 186 எபிசோடுங்களே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எத்தனை வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, எத்தனை ஃபெயில் ஆகிருக்குது உங்களுக்கும் தெரியும். இப்போது ஒரு சில நாள் வந்து நான் சொல்கிறது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? யாரும் 100% கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு என்ன சொல்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், ப்யூராலாம் பண்ண முடியாது. இப்படி தான் போகும் அப்படி தான் போகும்னா கிடையாது. இப்போ மார்க்கெட் மேபி என்னோட கணக்கு சரியில்லாமல் மார்க்கெட் இப்படியே நீ ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். யார் மேலேயும் தப்பு குறை சொல்லி எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு வேளை அபோவ் மேலே போச்சு, க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இந்த லோ சைட் 42,100 கீழே க்ளோஸ் வச்சா சேல்ஸ் சைட் அவ்வளோதான் வியூ தவிர, இது கட் பண்ணிவிட்டு மேலே போச்சு நீங்கள் சொல்கிறதுலாம் ஸ்டாப்லாம் செட் ஆகிடுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வியூ, இது வந்து நான் டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி எண்ணத்துக்காக ஷேர் பண்ணல. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ப்ரைஸோடைய மூமெண்டம் கற்றுக்கணும், அதனுடைய லோவை ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன் திரும்ப ஏன் ரிவெஞ்ச் ட்ரேட் ஓவர் ட்ரேடிங் ஏன் பண்ணுறீங்க? கட் பண்ணிட்டு வெளியே வாங்க, ரெண்டு நாள் ட்ரேட் பண்ணாதீங்க, மூணாவது நாள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே சரி. இது நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் சூப்பராக வந்து 10 மினிட்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பையர்ஸ் கொண்டு போனாங்க. ஸோ இங்கே வந்து செல்லர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க முடியல. ஸோ பையிங்கில் தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் அகைன் வந்து அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் பையிங்கான வியூ பார்க்கலாம். 18,750 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா பையிங்கான வியூ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இதில் செல்லிங் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஏன்னா கீழே 200 EM நமக்கு கீழே இருக்குது. ஸோ மேபி அந்த 200 EM டச் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே போகலாம். ஒன்லி ஃபார் பையிங் சைடு மட்டும் இருக்குது ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் பையிங் சைடு தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் பையிங் சைடு தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சஸ்டன்ட் ஆகிட்டு, மேபி கொஞ்சம் லிட்டில் பிட் நெகட்டிவில் கூட காமிக்கலாம். அந்த நெகட்டிவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே தான் போக ட்ரை பண்ணுதா இல்லை புல் பேக்காக மேலே வரதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அந்த லெவல் பர்டிகுலர் லெவல் சொன்னேன் இல்லை, அது கீழே வந்துட்டு க்ளோசிங் கொடுத்துச்சுட்டு அந்த க்ளோசிங் கொடுத்த லெவல் அகைன் பிரேக் அவுட் டவுன் கொடுத்தா நீங்கள் செல் எடுங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஹை ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. அதாவது 18,750 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சுனா மட்டும் பை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது சைட் வைஸ்லேயே போயிட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கே பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.